Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Shabin Ashik Recipes. Iniki namma paaka porradhu Hariyali chicken masala. Vaanga eppadi seiradhen paakalam. Adukku theviyana porutkal pachai malaga, vengayam, thakkali, pudina, kottamalli idella vandu oru handful vandu eduthirken. Pudina, kottamalli idu vandu nammalude chicken idu vandu half kg இருக்குங்க half kg க்கு நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கேன் புதினாவும் கொத்தமல்லியும் அப்புறம் வந்து ஒரு 9 to 10 வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் தக்காளி மூணு போதுமானது ரெண்டு வெங்காயம் போதுமானது இங்க நம்மளுக்கு மசாலா ஐட்டம்ஸ்ல வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இங்க வெச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் பட்டர் லவங்கு வச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு இது வந்து மல்லி தூள் இது வந்து மஞ்சள் தூள் இது வந்து गरम मसाला இது வந்து மிளகாய் தூள் சோ இத வச்சி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ங்க வாங்க ஹரியாலி chicken masala ஈஸி and டேஸ்டியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம்ங்க இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் Wash paniachu and then takali venga at the one cut paniachu and monthly produce produce cut panipanama. Next, hippo on the marikino first on the takali, tani archer the clam. Next, pachamulaga, kutamuli, pudina in the moon you archi, tani at the clanga. Archer the pandalanga number elami ready paniachina. தக்காளி வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதா நறுக்கியாச்சு chicken ரெடியா இருக்கு நம்மளோட மசாலாஸ் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க குக்கரை வெச்சிட்டோம் குக்கர் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ நம்மளோட குக்கர் ஹீட் ஆயிடுச்சுங்க தேவையான அளவு oil போட்டுக்கலாம் நம்மளோட oil வந்து சூடாயிச்சுங்க இப்போ நம்ம பட்டை மாவு ஏலக்காய் எல்லாம் போட்டுறலாம் இப்போ கட் பண்ணுவோம் chicken potatlanga மசாலா எல்லாம் போட்டுடலாம்ங்க இது வந்து கொத்தமல்லி தூள் லைட்டா மஞ்சள் தூள் गरम மசாலா அப்புறம் மிளகாய் எல்லாமே போட்டுடலாம்
பட்டாச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டாச்சுங்க. ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுடலாங்க. நம்மளோட ஹரியாலி சிக்கன் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes அவ்வளோதான். ஹரியாலி க்ரீன் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் விசில் போடலைங்க, அப்படியே செஞ்சுட்டேன். விசில் போடுறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு 2 whistles போட்டு இறக்கிக்கோங்க. நம்மளோட ஹரியாலி சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம்.